வெல்கம் டு மகேஷ் பாபு. என் பேர் மகேஷ் பாபு, எங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சரி, ஓகே, லாஸ்ட்டாக கொலோசியத்தை பார்த்தே விட்றோம். அந்த மீதி வீடியோவை எங்கள் சேனலில் பார்க்கலாம், அந்த சேனலுக்குள்ளே போகலாம். இடைக்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு அரசர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இடத்த பாதி இடத்த அதாவது பாதி இடம்ல அந்த இடத்துல ஒரு தேவாலயம் அதாவது கிறிஸ்டின் சர்ச்சு உருவாக்குறாரு. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் அந்த சர்ச்சு மட்டும் போயிட்டு அந்த இடத்துல நம்ம இருந்து போனால் ஒரு இடத்துல புதைச்சு அந்த இடத்துல சிலுவையெல்லாம் அடி கல்லறையாக மாற்றவங்க தெரியுங்களா, அது போல ஒரு இடமா அந்த மைதானத்தை மாற்றிறாரு. இதை மட்டும் கட்டின ஒரு பார்த்துன்னு தான் என்ன பண்ணியிருப்பார், அவரே கல்லட்டு வச்சிருப்பாரு, யாரா அவர் புதுசாக இருக்காரு அப்படின்ட்டு. சரி, ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துலயே மேலே இருக்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் அப்படிங்கிற ஃப்ளோர்லாம் ஃப்ளாட் போட்டு வித்துறாரு. வித்துறாருன்னா வித்துறாருல ஃப்ளோர் வீடை மாற்றி வாடகைக்கு விட்டுறாரு. சரி, ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பிராங்கி பாணி அப்படிங்கிற ஒரு அரசர் வந்து அந்த இடத்த கைப்பற்றி அந்த இடத்துல அவர் அந்த கோட்டையாக அதாவது அரசபை என்ன சொல்கிறது அரண்மனையாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தோம்னா 1349 பெரிய பூகம்பம் வந்து பெரிய சேதத்தை உண்டு பண்ணி போச்சு, பயங்கரமான ஒரு அழிவு ஏற்பட்டுருச்சு. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, தெற்கு பகுதியில் இருக்க பாதி பிளேஸ் அதாவது கொலோசியத்தோட தெற்கு பகுதியில் இருக்க பாதி பிளேஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, உடஞ்சி தூள் தூளாக போயிடுது, அதாவது உடஞ்சி போயிடுது. அதனால அந்த உடஞ்சி போன பகுதியில் எங்கே விழுந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூ பக்கத்தில் வண்டல்மண் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, அதாவது வண்டல்மண்லாம் பரவி இருக்க ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல போய் விழுந்துச்சு. இது என்ன பண்ணாங்க, அந்த உடஞ்சு போன பகுதி என்ன பண்ண முடியும், அந்த உடஞ்சு போன பகுதியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு போய் இவங்க ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கும் புதுசாக தேவாலயம் கோயில் கட்டுறதுக்கும் மறுபடியும் வேறு ஏதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இத்தோட இடைக்காலம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நவீன காலம் தான் நடக்குது. அப்போ போப் சிக்ஸ்டர் அப்படின்னு ஒரு அரசர் வந்து ஆட்சி பண்ணிருக்காரு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அரசர் கொஞ்சம் நல்ல மனசு போல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஊருக்குள்ள விபச்சாரிகள் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க, அதாவது உங்களுக்கு தெரியும், அவங்களுக்காக இவர் என்ன பண்ணுறாரு, இந்த அரசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தொழில் வேண்டாம், உங்களுக்காக நான் வேற ஒரு தொழிலை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன், அதாவது வேற ஒரு தொழிலும் உங்களுக்கு கொடுக்குறேன், அந்த தொழில் பாருங்க அப்படின்னு பிளான் பண்ணி வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கொலோசியத்துக்குள்ளே ஒரு கம்பளி தொழிற்சாலை ஸ்டார்ட் பண்ணி அந்த இடத்த விற்று நீங்கள் பொழைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி வச்சு அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு பார்த்தோம்னா, வழக்கம் போல் காலைகளை விட்டு சண்டை போடுற இடமா மாறிடுச்சு. இன்னும் போயிட்டே இருக்கு. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கால சண்டை நடந்துட்டு இருக்கப்ப மக்கள் வந்து அதுக்கு வந்து எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அந்த இடத்துல மறுபடியும் கால சண்டை நடக்கிறது இல்லை, அந்த இடத்த குவாரியாக மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் 1749 போப் பெனடிக்ட் அப்படிங்கிற ஒரு அரசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த குவாரியாக இருக்க நிலத்தை அங்கே குவாரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீக்கிட்டு மறுபடியும் ஒரு தேவாலயத்தை அந்த இடத்துல கொண்டு வராரு. மறுபடியும் ரீசைக்கிள் பின்னாவே இந்த இடம் பார்க்க போயிட்டு இருக்கு, இந்த கொலோசியம் இப்படியே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 1944 கொலோசியம் சுதந்திரம் அடைஞ்சிருது. அதுக்கப்புறம் போப் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அதை மறுசீரமைப்பு அதாவது ரீபில்ட் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கட்டடத்தை இப்படியே விளையாடு, இப்படியே விட்டா நம்ம நாட்டோட கலை போயிடும், அது மட்டும் இல்லாமல் பெரிய பூகம்பம் வேற ஏதாவது சூறாவளி அதாவது இடி மின்னல் தாக்கி மறுபடியும் ஏதாவது சேதமாயிரும், அதனால கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷனை நல்லா உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த இதை மேலும் வலுப்படுத்துறாங்க. அத்தனை நாளாக அங்கே என்ன நடந்துச்சுன்னா, இந்த கிளாடியேட்டர் போலி நடந்துச்சு, சண்டை நடந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது தூக்கு அதாவது ஊருக்குள்ள யாராவது தப்பு பண்ணிட்டு அரசர்கள்லாம் தண்டனை கொடுப்பாங்க தெரியுமா, அது போல ஒரு இடமா இருந்துச்சு, அதாவது தண்டனை நிறைவேற்றும் ஒரு இடமாக அமைஞ்சிருந்துச்சு. அது போல இந்த இடத்த என்ன பண்ணாங்கன்னா, 1948 சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இனிமேல் இங்கே தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மரண தண்டனைக்கு எதிரான ஒரு கூக்குரல் இட்டாங்க. அப்படி ஒரு இடமா மாறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, 2000 வருஷத்துல அந்த போராட்டம் மிகவும் தீவிரமடைஞ்சது, அதாவது மரண தண்டனைக்கு எதிரான போராட்டம், இனிமேல் கொலோசியத்துல மரண தண்டனை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தண்டனையும் கொடுக்க ரத்து பண்ண முடிவு பண்றாங்க. அதுக்கு அவர் ஒரு கண்டிஷன் சொல்றாரு, அதாவது உள்ளூர் அதிகாரிகள்லாம் இருப்பாங்க தெரியுமா, அந்த கோட்டையில வேலை பண்ற அதிகாரிகள்லாம் இருப்பாங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 20 நேரத்துல உங்களுக்கு வெள்ளை நேரம் ஒளி ஏற்படும், அப்ப அந்த தண்டனையை கண்டிப்பா நாங்க கொடுத்துருவோம். அப்ப அந்த வெள்ளை நேரம் ஒளியை வந்து நீங்க தங்க நேரமா மாத்திட்டீங்கன்னா, அந்த தண்டனை அதாவது குற்றம் செஞ்சவங்களோட தண்டனை வந்து ஒதுக்கப்படும், நிறைவேற்றாம விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அது போல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 2000
பண்ணல. அமெரிக்காவில் இது போல் ஒரு சம்பவம் நடந்தது. இரவு நேரத்தில் வெள்ளை நிறம் ஒளி இருக்கிறப்ப அதுக்கப்புறம் தங்க நேரத்தில் ஒளி வந்து, அதாவது லைட்டு வந்து தங்க நேரத்தில் அடிச்சிட்டாங்க. அதாவது தங்க நேரத்தில் வந்து ஒளி தெரிஞ்சிச்சு. அதனால் அங்கேருந்து இவர் அங்கே பாதிக்கப்பட்ட மரண தண்டனையாளர் என்ன பண்ணாங்க பார்த்தா அவங்க வந்து விடுவிச்சிட்டாங்க. அது போலவே 2012லையே அதே மெத்தட்லேயே, ஆனால் எப்படி நடந்துச்சு எப்படி என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சுலாம் தெரியல, ஆனால் அந்த நேரத்துலேயே வெள்ளை கலரில் இருந்து தங்க நேரத்தில் ஒளி வந்து ஒளியப்பட்டுச்சு. அதனால் அங்கே இனிமேல் மரண தண்டனை வந்து அங்கே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மரண தண்டனை கைதிகள்லாம் விடுவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பல நாளில் இது ரொம்ப டேமேஜ் ஆகி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் வந்து வெறும் 100 பேர் உள்ள போக முடியும். அவ்வளோ பூகம்பம் வந்து மறுபடியும் பூகம்பம் புயலாக மாறிவிட்டு அவ்வளோ தூரம் சேதமடைஞ்சிச்சு. மறுபடியும் 100 பேர் தான் உள்ளே போக முடியாச்சு. தெருக்கூத்து இதெல்லாம் வந்து சில பேர் தான், ஒரு 10 பேர் 20 பேர் அப்படி தான் சேர்ந்து தெருக்கூத்தெல்லாம் போட போனாங்க. அதனால் அங்கே நடந்துகிட்டு இருந்த கேம்ஸு போட்டிகள், அதாவது போட்டி மரண தண்டனை, அது மட்டும் இல்லாமல் காலை அடைகிறது, மிருகங்கள்கிட்ட ஃபைட் பண்ணுறது, பொழுதுபோக்கு, கூத்தாட்டம், இது எல்லாமே எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு. இதோட வெளிப்புறம் உட்புறம் அப்படின்றது வெளிப்புறத்தை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதோட வெளிப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு நீள்வட்ட ஷேப்பில் இருக்குது. அதாவது இதோட நீளம் வந்து 189 மீட்டரும் அகலம் வந்து 156 மீட்டரும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 6 ஏக்கர் பரப்பளவில், இது மொத்த பரப்பளவில் 6 ஏக்கர் வச்சுருக்காங்க. ஒரு கட்டடம் இருந்தால் சுற்றி சுற்றுச்சுவர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் சுற்றுச்சுவரோட ஹைட் அப்படின்னு பார்த்தோம்னா 48 மீட்டர் ஹைட்டுக்கு கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இன்னொரு கட்டடம் இருக்குது, அது மத்திய அரங்கம். அந்த போட்டியெலாம் நடக்கக்கூடிய இடம் மத்திய அரங்கம். அந்த இடத்துல ஒரு கட்டடம் கட்டுறாங்க. மத்திய அரங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87 மீட்டருக்கு நீளமும் 57 மீட்டர் அகலமும் உள்ளே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு சுற்றுச்சூழல் கட்டியிருந்தாங்க. அதோட ஹைட் எவ்வளோ பார்த்தனா அதுக்கு 5 மீட்டர் ஹைட் அளவுள்ள சுற்றுச்சூழல் கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கல்லெல்லாம் கட்டுறது கல்லெல்லாம் தேவைப்பட்டிருக்கும் தெரியுமா, அது எவ்வளோ கல் தேவைப்படுச்சு. அதாவது இந்த கொலோசியம் கட்டுறதுக்கும் வெளிப்புற சுற்றுச்சூழல் கட்டுறதுக்கும் 100,000 கனமீட்டர் கல் தேவைப்பட்டிருக்கு. அது வந்து அந்த காலத்தில் மோட்ரு எதுவுமே இல்லை. மோட்ரு நம்ம தாஜ்மஹால்லாம் எப்படி யானை வச்சு கல் தூக்கி போய் கட்டினாவோ அது போல் கல்லோட கப்பி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது கல் தூக்க கப்பின்னு ஒரு ஆயுதம், அதாவது ஒரு கருவி யூஸ் பண்ணி தான் அந்த கல்லெல்லாம் மேலே வரைக்கும், அதாவது 47 மீட்டர் மேலே வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்கு. உட்புறம் கொலோசியம், அதோட உட்புறத்தை பற்றி பார்க்கலாம். கொலோசியத்தோட உட்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா உட்புறம் வந்து நம்ம 87,000 பேர், அதாவது ஒரே நேரத்தில் 87,000 மக்களில் ஒரே நேரத்தில் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 87,000 பேர் முன்னாடியே சொல்லிட்டேன், கொரோனா யாருக்கு எப்படி வரும் அப்படி வரும் அப்படின்னு தெரியாதுன்ட்டு. ஓகே, 87,000 பேர் ஒரே நேரத்தில் தங்கக்கூடிய ஒரு இடமா இருந்திருக்கு. அங்கே வாழ்கிற மக்களுக்கெல்லாம் அந்த நாட்டு வெஸ்டல் அப்படிங்கிற அரசர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா, வெஸ்டல் அப்படிங்கிற ஒரு அரசர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே வாழ்கிற மக்களுக்கெல்லாம் அந்த இடத்த கொடுத்துட்டாரு. எப்படி பிரித்து கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கன்னிப்பெண்கள் அப்படின்ட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வடக்கு பகுதியும், அதாவது கோட்டையோட கொலோசியத்தோட வடக்கு பகுதியும் தெற்கு பகுதியும் அறைகளாக அமைச்சு கொடுத்துட்டு ரூம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் போர் வீரர்கள் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டடத்தோட மேல்தளம் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஃபுல்லாக போர் வீரர்களுக்கான மேல்தளமாக அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்க பகுதி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுக்கு கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுமக்களுக்கு அதை ரெண்டாக பிரித்து கொடுக்குறாரு. ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பகுதியாகவும் பணக்கார மக்களுக்கு இன்னொரு பகுதியாகவும் பிரித்து கொடுத்துறாரு. கீழ்த்தளம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கும் உள்ளூரில் வேலை பார்க்குற ஆசிரியர்கள் மருத்துவர்கள் அது போன்ற சில பெரிய பெரிய மக்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் அந்த இடத்த கொடுத்துட்றாங்க, தங்குறதுக்காக கொடுத்துட்றாங்க. இதில் பல வகையான நாற்காலிகளுக்கு, அதில் வந்து பொதுமக்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கற்களால் ஆன நாற்காலி மட்டும்தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, மக்கள்லாம் ஊர்லேருந்து மெத்தைகள் வாங்கி, அதாவது பெட்டு வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா அதில் போட்டு உட்காந்துக்குவாங்க. அப்படி தான் நிகழ்ச்சியை பார்க்குறபடி அமைச்சு கொடுத்துருக்காங்க. டொமிசியஸ் அப்படின்னு நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் தெரியுமா, அதாவது வெஸ்பாசியன் இந்த கட்டடத்தை கட்டினாரு, அதுக்கப்புறம் டைட்டஸ் கட்டி முடிச்சாரு. டொமிசியஸ் வந்து இந்த கட்டடத்தில் மேல்பகுதியில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, மேல்பகுதியில் ஒரு பெரிய கட்டடத்தை, அதாவது ஓரளவுலான கட்டடத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறாரு. அதில் யாரை தங்க வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இடத்துல பெண்களையும் ஏழை எளிய மக்களையும் அடிமை கைதிகளையும் அந்த இடத்துல தங்க வைக்கிறாரு. இங்கே விலங்கு வேட்டை எப்போ நடந்துச்சு அப்படின்னு, எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஊர்லாம் திருவிழா வருஷத்துக்கு ஒரு தடவை சிறப்பாக நடக்கும் தெரியுமா, பெரிய அளவில் நடக்கும் தெரியுமா ஊர் திருவிழான்னு சொல்லுவோம். அது போல் ரோம் நகரில் இந்த கொலோசியத்தில் மிகப்பெரிய அளவில் இந்த விலங்கு சந்தை மனிதர் சந்தையெல்லாம் நடக்கும். ஆப்பிரிக்கா நாட்டில் இருந்து விலங்குகள்லாம், காட்டு விலங்குகள்லாம், அதாவது சிங்கம், புலி, யானை, கரடி, ஒட்டகச்சிவிங்கி, பன்னி, காட்டு பன்னி, அது மட்டும் இல்லாமல் பாம்பு, முதலை, இது போல் பல மிருகங்களை இறக்குமதி செஞ்சு
அதை கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சு அது கூட போர் புரிஞ்சு வின் பண்ணுவாங்க. அதாவது போட்டி பண்ணி போட்டி போட்டு அதை 9000 கணக்கில் அதில் இது வரைக்கும் கொண்டிருக்காங்க. அதாவது இப்படியெல்லாம் அவங்க விளையாட்டு போட்டி நடத்துவாங்க. இது போல் சண்டையெல்லாம் வருஷத்துக்கு ஒருத்தரவு பெரிய அளவில் அந்த ஊர் மக்களே அந்த ஊர் மக்கள் இல்லாமல் வெளிநாட்டு பயணிகள் கூட சேர்ந்து அந்த சண்டை பெரிய அளவில் நடத்தப்படும் சொல்கிறாங்க. சண்டை நடக்கிறப்ப சுரங்கப்பாதை அப்படின்னு வச்சு அந்த இடத்துல இந்த காட்டு விலங்குகள்லாம் பதுக்கி வச்சு அது வழியாக தான் போயிடுவாங்க. அது மக்கள் நடமாட்டத்துக்கு இல்லாத ஒரு இடமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நவீன காலத்தில் நம்ம காலத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பகுதி வெறும் சுற்றுலாத்தலமாக மட்டும் இருக்குது. எந்த விதமான போட்டி எந்த விதமான பூத்து எதுவும் நடக்காது. வெறும் சுற்றுலா மையமாக மட்டும் இருக்குது. வருஷத்துக்கு 70 லட்சம் பேர் வந்துட்டு போகிற ஒரு பகுதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலக 7 அதிசயங்களில் மிகப்பெரிய ஒரு அதிசயமாகவும் இருக்குது. தாஜ்மஹால், சீன பெருஞ்சுவர், வயசானவர் சாய்ந்த கோபுரம், அது போல் கொலோசியம் வந்து ஒரு மிகப்பெரிய அழகான ஒரு சாஃப்டாக ஸ்வீட்டாக பியூட்டிஃபுல்லான ஒரு உலக அதிசயமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சுரங்கப்பாதையில் அப்போல்லாம் மக்கள் போக இடம் விடலை. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சுரங்கப்பாதையில் மக்கள் சென்று வர்றதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க.